Very good morning, first standard students. Wow, எல்லாரும் சூப்பரா அழகா மிஸ்ஸோட வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சூப்பர் கண்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செயிண்ட். ஓகேவா? செயிண்ட்னா ஒரு துறவி அப்படின்னு அர்த்தம். ஸோ கடவுள்கிட்ட எப்படி அடையணும் அப்படின்றத நமக்கு வழிகாட்டியாக, உங்களோட வழிகாட்டினா டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி மக்களோட வழிகாட்டி வந்து ஆன்மீகத்தை நாடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய துறவிகள் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், உங்களை மாதிரி ஒரு ரெண்டு குழந்தைங்கக்கிட்ட ஒரு சுவாமிஜி பேசுகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவர் தான் ஒரு துறவி, ஒரு செயிண்ட். ஓகேவா? ஸோ அவரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெண்டு பர்சன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு அழகான குட் மார்னிங் கோட். ஸோ குட் மார்னிங் கோட் என்ன அப்படின்னா, சேலஞ்சஸ் மேக்ஸ் யூ மோர் ரெஸ்பான்சிபிள், ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் லைஃப் வித்தவுட் ஸ்ட்ரகிள் இஸ் அ லைஃப் வித்தவுட் சக்ஸஸ், டோன்ட் கிவ் அப் அண்ட் லேர்ன் நாட் டு குவிட். ஸோ மிஸ், எங்களுக்கு என்ன மிஸ் இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியவே இல்லை மிஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? ரொம்பலாம் கஷ்டம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயத்த தான் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க. சவால் விடுறது. இன்றைக்கி ஏய், நான் இன்றைக்கி பார்த்தியா, நான் டெஸ்ட்டில் 10 out of 10 எடுத்து கட்டுறேன்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சவால். சவால்னால் சேலஞ்சஸ். ஸோ நீ அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, 10 out of 10 எடுத்துக்கிற அப்படின்னா, அது வந்து உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னை ரெஸ்பான்சிபிளாக ஆக்கும் அப்படின்னா, அதுக்கு கடமை உணர்ச்சி உள்ளவனாக ஆக்கிடும். ஸோ நீ அந்த 10 out of 10 வாங்குறதுக்கு என்ன பண்ணுவ? கஷ்டப்பட்டு படிப்ப, சரியா? அப்படி தான் இருக்கணும். சேலஞ்சஸ் உன் லைஃப்பில் இருந்துச்சுன்னா உன் லைஃப் எப்படி மாறிடும்? ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மாறிடும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும், கஷ்டப்படாமல். புக்கை எடுத்து வச்சோன்னா புக்கில் இருக்க லெட்டர்ஸ்லாம் அப்படியே மண்டையில் போய் உட்காந்துக்கணும்னா உட்காந்துக்குமா? கண்டிப்பாக உட்காராது. நீ என்ன பண்ணணும்? படித்து பார்க்கணும், படித்ததை எழுதி பார்க்கணும். ஸோ அப்போ தான் அது உனக்கு தெரியும். ஸோ மிஸ் கை வலிக்குது மிஸ் படித்தா, மிஸ் படிச்சுக்கிட்டே இருந்தால் தூக்கம் வந்தது மிஸ் அப்படின்னா, அதெல்லாம் நீ ஓவர் கம் பண்ணணும். நீ ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் உன்னால் வந்து என்ன பண்ண முடியும், லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். கஷ்டப்படாமல் எப்படியுமே சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் நடக்கிற விஷயம்னு எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமும் நீ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமாக இருக்குன்னு விட்டு கொடுக்கக்கூடாது. டோன்ட் கிவ் அப். அப்புறம் என்ன பண்ணணும், நீ கற்றுக்கிறதுக்கு எப்போதுமே அனுப்பிடக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும். லைஃப்பில் நீ தாத்தாவானாலும் கொள்ளுத்தாவானாலும் எழுத்தாவானாலும் நீ என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கை நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும், நீயும் என்ன பண்ணணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா கண்ணா? ஓகே, ரெடி ஆகிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம செயின்ட் பற்றி படிச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க போல இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செயிண்ட். ஸோ யார், நிறைய ஹார்ட்ஸ்லாம் போட்டுட்டு வர்ற இந்த செயிண்ட் யார்? இந்த செயிண்ட் பேர் சாய்பாபா. இந்த செயிண்ட் பேர் சாய்பாபா. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்த் இந்தியாவில் தான், ஷீரடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் துறவியாக இருந்தார். ஸோ இவரை பற்றி நிறைய விஷயம் தெரியும். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காரில் பிக்சர்ஸாக வந்து ஒட்டியிருப்பாங்க, சாய்பாபா பிக்சர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் கூட ஒரு சின்ன ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து இவர் வந்து தெய்வம், சிலருக்கு வந்து இவர் வந்து குரு, சரியா? ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இறைவன் வந்து ஒருவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்தவர், ஒரு ஐயர் வீட்டில் பிறந்தவர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து இவங்களை வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு. இவர் சின்ன வயசில் பார்த்தோன்னா உங்களை மாதிரியே ரொம்ப சேட்டை பண்ணுவாராம். ஓகேவா? ரொம்ப 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 சேட்டை பண்ணுவாராம். ஸோ என்ன பண்ணுவாராம், கோயிலில் போயிட்டு திருக்குரான் வாசிப்பாராம். நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பகவத்கீதை ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து திருக்குரான் ரொம்ப முக்கியம்ல, அதை போய் என்ன பண்ணுவாராம், ஹிந்து கோயிலில் உட்காந்துட்டு திருக்குரான் முஸ்லீம்ஸோட தான் வாசிப்பாராம். ஓகேவா? அங்கே இருக்க ஐயர்லாம் கண்ணப்பின்ன திட்டுவாங்களா, டேய் தம்பி என்னப்பா இப்படிலாம் வாசிக்கிற அப்படி சொல்லி திட்டுன்னு திட்டுவாங்களாம். நீங்களும் அப்படி பண்ணுவீங்களா? இன்றைக்கி மேக்ஸ் மிஸ் கிளாஸ் நடக்கிறாங்க அப்படின்னா நீ அப்போ உட்காந்து இங்கிலீஷ் படிப்பியா? அப்போ மிஸ்ஸு திட்டுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி அவரை திட்டுவாங்களாம். அங்கே சேட்டை பண்ணது பத்தாதுன்னு என்ன பண்ணுவாராம், மசூதிக்கு போவாராம். மசூதிக்கு போயிட்டு என்ன பண்ணுவாராம், புதிய கீதையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு புதிய கீதையில் இருக்கிறதெல்லாம் வாசிப்பாராம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாராம், அங்கே போய் வாசிப்பாராம். உடனே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருப்பாங்க இல்லையா ப்ரீஸ்ட், அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பையனை திட்டுவாங்களாம், டேய் உனக்கு அறிவே இல்லையாடா, நேற்று தானடா திட்டினேன், இன்னைக்கு திருப்பியும் வந்திருக்க, அதுவும் பார் இங்கே வந்து இதுவா படிப்ப அப்படி சொல்லி கேட்பாராம்.
இவர் சின்ன வயசில் ரொம்ப சாட்டை பயங்கரமாக சாட்டை பண்ணிகிட்டே இருப்பாராம், சரியா? ஸோ அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களை மாதிரியே நிறைய குறும்புகள்லாம் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் புதிய கீதையில் சொல்லியிருக்கிறது தான் திருக்குறான்லேயும் சொல்லியிருக்கு, திருக்குறானில் சொல்லியிருக்கிறது தான் புதிய கீதையிலையும் சொல்லியிருக்கு, ரெண்டும் ஒன்று தாங்க. எதை எங்கே வச்சா என்ன, நீங்கள் மேலே திருக்குறான்னு வச்சுருக்கீங்க, இதில் புதிய கீதைன்னு வச்சுருக்கீங்கன்னு அவரும் தலைப்பாட சொன்னாராம். ஆனால் சின்ன பையன் இல்லை, சின்ன பசங்க வந்து நல்ல விஷயம் சொன்னாலும் டே உனக்கு ஒன்றும் தெரியாது போடா அப்படி சொல்லிடுவாங்களே. ஸோ இவரையும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, டே உனக்கு ஒன்றும் தெரியாது போடா அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். ஸோ ஆனால் இவர் போக 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 என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து ஒரு சாமி மாதிரி ஆயிட்டார், ஓகேவா? ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. நிறைய மேஜிக்லாம் நடந்தது, அதிசயங்கள்லாம் நடந்துச்சு, சரியா? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊரே காலராவில் செத்துக்கிட்டு இருந்தாங்களாம். காலராங்கிறது ஒரு வியாதி, ஒரு ஃபீவர் வர மாதிரி ஒரு வியாதி. ஸோ இவர் என்ன பண்ணாராம், இந்த திருகு இருக்கு இல்லையா, திருகைன்னு ஒன்று இருக்கும், மம்மி கிட்டே கேளுங்க, நடுவில் உளுந்த கொட்டி திரு திரு திருன்னு திருன்னா கீழே வந்து உளுந்து மாவு கொட்டும், உளுந்தாக தனியாக உடச்சி கொட்டும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்களா, கோதுமையை அள்ளி கொட்டி அந்த திருவையை பிடிச்சி சுற்று சுற்று பாட்டு பாடிக்கிட்டே சுற்றுனாராம், சாமி பாட்டு பாடிக்கிட்டே சுற்றுனாராம். அப்போ மேலே கோதுமை கொட்டினா கீழே என்ன வரும், கோதுமை மாவு வரும் இல்லையா. ஸோ இந்த கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கிட்டு அரைச்சப்போ அந்த கோதுமை மாவையில் கோதுமை மட்டும் போட்டு அரைக்கலையா, அந்த காலராவையும் போட்டு அரைன்னு அரைச்சிட்டாராம். அரைச்சோன்னா அந்த பவுட்ரு வந்துச்சு இல்லையா, அதில் அந்த கோதுமை மாவை வந்து ஊரே தூவி விட்டாங்களாம். தூவி விட்ட உடனே அந்த ஊரில் இருந்த காலரா வியாதி காணாமல் போயிடுச்சான். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை, நம்மெல்லாம் இன்றைக்கி காலரா வந்துடுச்சுன்னு கோதுமை மாவை உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டா போயிடுமா, இல்லை. ஸோ அவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருந்திருக்கு, அந்த பவர்னால தான் அந்த காலரா வந்து என்ன ஆயிடுச்சு, ஓடி போயிடுச்சு, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மேஜிக்லாம் நிறைய பண்ணுவாராம். மிஸ் வந்து இவரை பற்றி நிறைய சொல்கிறேன். ஸோ மிஸ் எதுக்காக இவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லே வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஹிந்து ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கரெக்டு தானே? ஸோ இவரும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஹிந்து முஸ்லீம்ஸை வந்து எடுத்துக்கிட்டார். இவர் ஃபஸ்ட்டு பிறந்தது வந்து ஒரு ஹிந்து வீட்டில், பட் வளர்ந்தது வந்து யார்கிட்ட, ஒரு முஸ்லீம் வீட்டில், சரியா? ஸோ இவரோட கோயிலில் இன்னும் நீங்கள் வந்து அக்கரப்பட்டி பாபாஜி கோயில், இங்கே பக்கத்தில் தென்ஷீரடின்னு சொல்லுவாங்க, ஸோ அங்கே போனாலும் சரி, இங்கே கல்லணை ரோடு பக்கத்தில் ஒரு பாபாஜி கோயில் இருக்குது, அங்கே போனீங்கனாலும் சரி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து சாமியும் இருக்கும், முஸ்லீம்ஸ்க்கான அந்த மசூதி மாதிரி வச்சுருப்பாங்க, ஸோ அந்த இதுவும் இருக்கும், ஓகேவா? துவாரகா மாயி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த இது இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸோட அந்த சிம்பிள்ஸ் போட்டு அங்கே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ இவரோட கோயிலில் பார்த்திங்கன்னா சந்தனக்கூடுங்கிறது வந்து முஸ்லீம்ஸ் இதில் ஒரு ஃபேவரட்டான ஒரு விசேஷமாக நடக்கிற ஒரு விஷயம். சந்தனக்கூடு அப்படிங்கிற ஒரு திருவிழாவும் நடக்கும், ராமநவமி அப்படிங்கிற நம்ம திருவிழாவும் நடத்தும். ஸோ அவர் வந்து ரெண்டு டெம்பிள், ரெண்டு சாமியோடதையும் நல்லா ஜாம் 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 ஜாம்னு செலிப்ரேட் பண்ணுவார், சரியா? ஸோ யாரையும் மக்களை வந்து பிரித்து பார்க்கவே மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மெல்லாம் என்னது, ஒரு வயிற்று பிள்ளைகள் அப்படின்னு நினச்சவர், சரியா? ஸோ ஹிந்துனாலும் சரி முஸ்லீம்னாலும் சரி, அரே ராமா ராமா ராமான்னு கூப்பிட்டாலும் சரி, ரஹீம்னு கூப்பிட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ராமான்னு கூப்பிட்டாலும் ஒன்று தான், ரஹீம்னு கூப்பிட்டாலும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னவர், சரியா? இவர் வந்து ஹிந்து மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வரணும், முஸ்லீம்ஸ் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வரணும், கிறிஸ்டின்ஸ் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் போட்டதே கிடையாது. அதே மாதிரி எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தினவர், சரியா? இவர் பார்த்திங்கன்னா வீடுக்கு வீடு போய் யாசகம், யாசகம்னா பிச்சை கேட்கறது, பிச்சை கேட்டு தான் சாப்பிடுவாராம். யாருக்கிட்டேயும் போயிட்டு யாரோ வந்து இவர் வந்து தனியாக ஒரு ஃபேமிலின்னு ஒன்று வச்சுக்கவே இல்லை, யாசகம் கேட்டு அவங்களோட பாவங்களை வந்து சேர்த்துட்டு மக்களோட கடவுள் என்னத்தை சொன்னார், கடவுளை என்ன எப்படி போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு வழியை சொன்னார். கடவுள் வந்து எப்படி அடையணும் அப்படின்னா, கடவுளுக்கு வந்து நமக்கு தூய்மையான மனசு இருக்கணும், உங்களை மாதிரி, ஓகேவா? மனசில் நீ நல்லா இருக்கக்கூடாதுடா, உனக்கு நீ வந்து கீழே உளுந்துடணுண்டா, உனக்கு அடிபட்டணுண்டா அப்படிங்கிற எந்த கெட்டனமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, உங்களை மாதிரி, ஓகேவா? நீங்கள்லாம் தெய்வத்துக்கு சமானம், சரியா? ஸோ உங்களை மாதிரி நல்ல மனசோடு இருக்கிற குழந்தைங்க மாதிரி நாமளும் பெரியவங்களும் என்ன பண்ணணுமா, குழந்தைங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இறைவன் வந்து மிஸ் கண்ணுக்கே தெரியல மிஸ் சாமி, அப்புறம் எங்கே மிஸ் இருக்கார் அப்படின்னா, நீ எங்கெங்கேயோ தேடுற சாமியை, ஆனால் சாமி வந்து எங்கே இருக்குன்னா உனக்குள்ளே தான் இருக்குது. சாமி வந்து எங்கே இருக்குது, உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு கைக்கு வெளியில் இருக்கிற கை தெரியுதா கண்ணா, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்தா உன்னோட அழகான ஃபேஸ் தெரியுதா, ஆனால் உன்னோட ஹார்ட் பீட் கேட்குறத உன்னால் உணரதான் முடியும். நெஞ்சு மேலே கை வச்சு பாரு, டபக்கு 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 டபக்குன்னு சவுண்டு தானே கேட்குது, ஆனால் அது உள்ளே எப்படி துடிக்குதுன்னு உனக்கு தெரியுமா, தெரியவே தெரியாது. நம்ம கண்ணால் பார்க்குறோம், பார்க்குற விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம எப்படி பார்க்குறோம், அந்த உள்ளே என்னெல்லாம் நரம்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா,
அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதே மாதிரி கடவுள் வந்து நம்ம கூட தான் இருக்காரே தவிர நம்மளால் அவரை உணர முடியுமே தவிர நம்ம அவரால் கண்ணால் பார்க்க முடியாது, சரியா? ஆனால் மிஸ், அப்புறம் ஏன் மிஸ் முஸ்லீம்ஸ் தனியாக, கிறிஸ்டின்ஸ் தனியாக, ஹிந்துஸ் எல்லாம் வந்து பிள்ளையார் ராமர் ஏன் மிஸ் இப்படி தனித்தனியாக சாமியெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லா சாமியும் ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிஸ் சொல்கிறேன், வீட்டில் வந்து மம்மி ரைஸ் வச்சுருப்பாங்க, ஒரே ரைஸ் தானே, வெள்ளை கலரில் இருக்கும் அரிசி, கரெக்டு தானே? ஒரு நாள் பார்த்தா மம்மி தக்காளி சாதம் செய்வாங்க, ஒரு நாள் பார்த்தா மம்மி லெமன் ரைஸ் செய்வாங்க, இன்னொரு நாள் பார்த்தா மம்மி என்ன பண்ணுவாங்க, பிரியாணி பண்ணியிருப்பாங்க, இன்னொரு நாள் பார்த்தா தயிர் சாதம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அரிசி ஒன்று தானே, ஆனால் விதவிதமான சாப்பாடுகள் வந்த மாதிரி கடவுளுங்கிறது ஒருத்தர் மட்டும்தான், கடவுளுங்கிறது ஒருத்தர் மட்டும்தான். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சமைச்சிக்கிட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அவங்களோட வழிமுறைகளை உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ ஹிந்துஸு, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு, சீக்கியஸு, செயின்ஸு இவங்க எல்லாருமே தனித்தனி ஆளுகள் அப்படிங்கிறத விட எல்லாரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது உண்மை, புரிஞ்சா கண்ணா? ஸோ மதங்களால் வேறுபட்டாலும், குணங்களால் வேறுபட்டாலும் நம்மெல்லாம் மனிதர்கள், கரெக்டு தானே? நம்மெல்லாம் மனிதர்கள் தானே. ஸோ அதே மாதிரி தான் சாய்பாபாவும் ஒருத்தர். ஸோ எல்லா மதங்களையும் ஒன்று, எல்லா சாமியும் சொல்கிறதும் அதுதான், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. ஓகே கண்ணா. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டே நீ முஸ்லீம்டா நீ என்கிட்ட பேசக்கூடாது, நீ கிறிஸ்டின்டா நீ என்கிட்ட பேசலாம், நீ ஹிந்துவாடா நீ பேசக்கூடாது அப்படின்னு யாரையும் பிரித்து பார்க்கவே கூடாது. எப்போவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரித்து பார்க்கவே கூடாது. உனக்கும் ஆண்டவன் அஞ்சு ஒரு விரல், ஒரு கையில் வந்து அஞ்சு விரல் கொடுத்துருக்கானா, அவன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு கையில் அஞ்சு விரல் கொடுத்துருக்கானா, உனக்கும் தலை அப்படி தானே இருக்குது, ரெண்டு கை ரெண்டு காலோட ஆண்டவன் படைச்சிருக்கானா, எந்த குறையும் இல்லாமல் உன்னை படைச்சிருக்கான்ல. ஸோ அதே மாதிரி தானே உன் ஃப்ரெண்டையும் படைச்சிருக்கான். ஸோ யாரையுமே உயர்த்தியோ தாழ்த்தியோ என்றைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடாது, புரிஞ்சிச்சா? மிஸ் சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும், கடவுளுங்கிறது ஒருத்தர் தான் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கணும். இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி தான் பெருசுன்னு பேசவே கூடாது, புரிஞ்சா? ஸோ மிஸ் வந்து இன்னொருத்தரை பற்றியும் சொல்கிறேன், இவர் பேர் குருநானக், இவர் பேர் ஒரு குருநானக்கு. ஸோ இவரும் வந்து சீக்கிய மதம் அப்படிங்கிறத இவர் தான் இது தோற்றுவிச்சவர், சரியா? இவரோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இவரும் வந்து இறைவன் ஒருவனே அப்படின்னு சொன்ன ஒரு செயின்ட்டு தான், சரியா? இறைவன் ஒருவனே அப்படின்னு சொன்ன செயின்ட்டு தான். ஸோ இவர் வந்து இறக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் அடிச்சுக்கிட்டாங்களாம், எரிக்கலாமா புதைக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் பார்த்தா இவரோட அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ரோஸாக மாறிடுச்சான், டெட் பாடியை காணுமா. ஸோ அந்த மாதிரி இவரும் அதிசயம் பண்ணவர். ஸோ இதே மாதிரி இருக்கிற ஒரு வேறு ஒரு செயின்ட்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, ஏ கிரேட் செயின்ட். ஸோ ஏ கிரேட் செயின்ட், ஸோ பிக்சரில் இருக்கார்ல இவரை பற்றி தான் படிக்க போகிறோம். இவர் பேர் வந்து என்ன அப்படின்னா கபீர். மிஸ் நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை மிஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பட் புரியவே இல்லை அப்படின்னா, மிஸ் இப்போ இருக்கிறதுக்கு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு சினிமேட்டிக்கில் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகேவா? சினிமாவில் உங்களுக்கு எந்த ஹீரோஸ் ரொம்ப பிடிக்கும், மிஸ்ஸுக்கு சத்தமாக சொல்லணும், இன்னும் சத்தமாக. ஓ விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்குமா, மிஸ்ஸுக்கும் விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? யார், அஜித் சாரா? ஸோ அஜித் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அஜித் சாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஜித் சார் வந்து எங்கள் சித்தி பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அஜித் சாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அஜித் சாரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், விஜய் ஃபேன்ஸ் இன்னைக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, விஜய் ஃபேன்ஸ் தான் பெருசு, அஜித் ஃபேன்ஸ் தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க, பார்த்தீங்களா? ஆனால் விஜய் சாரும் அஜித் சாரும் என்னைக்காவது சண்டை போட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அஜித் சாரோட கல்யாணத்துக்கு விஜய் சார் போயிருக்காரு, விஜய் சார் வீட்டு கல்யாணத்துக்கு அஜித் சார் போயிருக்காரு. ஸோ அவங்களோட பேஷனான வேலை என்ன, சினிமாவில் நடிக்கிறது, மக்களை என்டர்டெயின் பண்ணுறது. விஜய் சார் வந்து நடிக்கிறாரு, மக்களை என்டர்டெயின் பண்ணுறாரு, அஜித் சார் நடிக்கிறாரு, மக்களை என்டர்டெயின் பண்ணுறாரு, கரெக்டு தானே கண்ணா? ஆனால் ரெண்டு பேரும் என்ன பண்ணலை, அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கத்தி எடுத்துட்டு குத்திட்டுலாம் இருக்காங்களா? இல்லவே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்காங்க. ஸோ கடவுளும் அதே மாதிரி தான், விஜய் சார் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அஜித் சார் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, கரெக்டு தானே? ரெண்டு பேரும் வேறு வேறு, பட் ஆனால் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை தான் காப்பாற்றுறாங்க, கரெக்டு தானே? மக்களை காப்பாற்றுறாங்க. ஆனால் எந்த சாமியும் வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்துட்டு மேரி மாதாவை அடிச்சிருச்சு அப்படின்னு எந்த சாமியும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. அதே மாதிரி முஸ்லீம் சாமி வந்து கிறிஸ்டின் சாமியை அடிச்சிருச்சு, கிறிஸ்டின் சாமி வந்து ஹிந்து சாமியை அடிச்சிருச்சுன்னு எந்த சாமியும் சண்டை போட்டுக்கல. ஆனால் சாமியை வச்சு யார் சண்டை போட்டுக்கிறோம், நம்ம தான் சண்டை போட்டுக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாமியே சண்டை போட்டுக்கல, நம்ம போட்டுக்கலாமா? போட்டுக்கக்கூடாது, கரெக்டாக? சாமின்னா என்னது, எல்லா சாமியும் ஒருத்தர் தான், புரிஞ்சிடுச்சாக்கண்ணா? ஓகே, இப்போது
ஐயா கிரேட் செயின்ட்டுக்குள்ளே போகலாம். ஐயா கிரேட் செயின்ட், ஐயா கிரேட் செயின்ட், ஒரு பெரிய ஒரு துறவியை பற்றி, ஒரு சுவாமிஜியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ மிஸ் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன், ஸ்பெல் பண்ணி ரீட் அவுட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் மிஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு லெசன் கவனிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுற கவனி, யா GREAT, கிரேட், யா கிரேட், SAINT, செயின்ட், யா கிரேட் செயின்ட், INDIA, இந்தியா. இந்தியானா எது? இந்தியா எங்கே இருக்குது? இந்தியாவில் தான் நம்ம இருக்கோம். இந்தியாவில் தான் எங்கே இருக்கோம்? நம்ம இருக்கோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம். ஓகேவா? இந்தியா, HAS, ஹேஸ், இந்தியா ஹேஸ், BEAN, பீன், இந்தியா ஹேஸ் பீன், THE, த, இந்தியா ஹேஸ் பீன் த, BIRTH, பர்த், PLACE, பிளேஸ், இந்தியா ஹேஸ் பீன் த பர்த் பிளேஸ், OF, ஆஃப், MANY, many, great, 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 saints, SAINTS, grains, India has been the birthplace of many great saints. ஸோ அப்படின்னா என்ன மிஸ் அர்த்தம்? இந்தியாவில் நம்மெல்லாம் பிறந்திருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்பீங்க இல்லையா, நீங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்திருப்பாங்க, அது மாதிரி நீங்கள் எல்லோரும் வேறு வேறு ஊரில் வேறு வேறு ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களா? அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய துறவிகள், நிறைய மகான்கள்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் யார் மிஸ் அவங்க? எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க மிஸ். இன்னும் இன்னும் ரெண்டு பேர் சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க போய், உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாமல் மிஸ்ஸுக்கு தெரியவே தெரியாது, மிஸ்ஸுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியற அளவு கூட மிஸ்ஸுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஒன்றும் இப்போ நான் சொல்லுவேன், இப்போ ஒருத்தர் படிக்க போகிறோம், ஸோ அவர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் சாய்பாபா சொன்னேன், ஸோ குருநானக் சொன்னேன், ஓகேவா, சுவாமி விவேகானந்தர் சொன்னேன், அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், ரமண மகரிஷி, இவங்க எல்லாருமே சயின்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியும், நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரியா கண்ணா? ஓகே ஓகே. இப்போ பாருங்கள், இந்தியா ஹேஸ் பீன் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி கிரேட் சயின்ஸ். THEY, தே, TAUGHT, டாட், தே டாட், MEN, மென், தே டாட் மென், TO2, தே டாட் மென் டு லவ், LOVE, லவ், தே டாட் மென் டு லவ், GOD, காட். எல்லா மனுஷங்களுக்கு என்ன சொல்ல ஆரம்பித்தார்? கடவுளை விரும்புறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அண்ட், ANDE, அண்ட், டூ, TO2, LOVE, லவ், ONE, ஒன், ANOTHER, another. They taught men to love God and to love one another. ஸோ அவங்க எல்லா சுவாமிஜியும் என்ன பண்ணாங்க? இறைவன் ஒருவன் தான், இறைவனை நீ நாம் என்ன பண்ணணும்? நேசிக்கணும். கடவுள்கிட்ட போயிட்டு, சாமி எனக்கு டெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சாமி எனக்கு காசு கொடுங்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்னு நீ சாமிக்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. சாமிக்கிட்ட நீ அன்பு மட்டும் செலுத்து, கடவுள் வந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார் என்ன. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணார் அப்படின்னா, நீ ஒரு உயிரினம் அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீ என்ன பண்ணணும்? விரும்பணும். தெருவில் நாய் சும்மா தான் படுத்திருக்கும், நீ போகும்போது என்ன பண்ணுவேம்மா, இந்த டாகு பாருமாம்மா என்னையுமே பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், வேகமாக ஒரு கல் எடுத்து அந்த டாகு மேலே டம்முன்னு அடிச்சிருவேன். அந்த டாகுக்கு வலிக்குமா வலிக்காதா? உடனே அந்த டாகு அப்படின்னு அழுதுகிட்டே அந்த டாக் ஓடிடும். அந்த டாகை நீ கஷ்டப்படுத்தினன்னா கடவுள் வந்து என்ன பண்ணுவார்? பார்த்துட்டே இருப்பார். இன்னைக்கு ராகுல்ங்கிற பையன் கல் எடுத்து ஒரு டாகை அடிச்சிட்டான் அப்படின்னு எழுதி வச்சுப்பார். சரி, அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு உயிரினத்தையும் கட்டப்படாது. ஓகே மிஸ் மிஸ்ஸு, நாயை தான் அடிக்கக்கூடாது. நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம்? இந்த வெளியில் வளர்ந்துருக்குல இந்த செடி, இந்த செடியை நம்ம உடச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த செடியை போய் டச்சக்குன்னு போய் பிச்சிடுறது. ஒரு செடியில் அழகாக பூ இருக்குன்னா அதை போய் பிச்சு பிச்சு போட்டுறக்கூடாது. ஒன்று, ஸோ நம்ம எந்த ஒரு உயிரினத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் எப்போவுமே நாம் ஹர்ட் பண்ணவே கூடாது, கஷ்டப்படுத்தவே கூடாது. அவங்க மேலே எப்போதும் அன்பாக பாசமாக இருக்கணும். செடி இருந்தால் அதுக்கு தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்றலைனாலும் பரவாயில்ல, அதை கஷ்டப்படுத்தாத. சரியா கண்ணா? ஓகே மிஸ். அப்போ தேவையில்லாத செடியெலாம் எங்கள் மம்மி பிடுங்கி போடுறாங்களே மிஸ், தேவையில்லாத செடி அப்படின்னு என்ன பிடுங்கி போடுறாங்க அப்படின்னா, நீ வளர்க்குற செடியை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் அம்மா வந்து கலைஞ்சு எடுக்கிறாங்க, அது தப்பு கிடையாது. பட் அழகாக இருக்கிற ஒரு செடியை கஷ்டப்படுத்தவே கூடாது. சரியா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட் பார், தே, THEY, தே டாட், TAUGHT, டாட், தே டாட், POPLE, பீப்புள், டூ, TO2, HAVE, ஹேவ், ஃபெய்த், FAITH, ஃபெய்த், IN, GOD, God. They taught people to have faith in God. ஸோ கடவுள் மேலே ஃபெய்த்னா நம்பிக்கை,
கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம அம்மா அப்பாவை நம்புகிறோமா? நமக்கு அம்மா அப்பா நல்லது பண்ணுவாங்க, அம்மா அப்பா நம்மளை நல்ல ஸ்கூலில் சேர்ப்பாங்க, அம்மா அப்பா அம்மா வந்து நமக்கு நல்ல சாப்பாடு தான் செய்வாங்க, அப்பா நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, நம்ம நம்புகிறோம் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கடவுளையும் நம்பணும். சரியா? நெக்ஸ்ட் பார், தே THEY தே CAME கேம் தே கேம் ஃப்ரம் FROM ஃப்ரம் ஆல் ALL ஆல் CASTES கேஸ்ட் மிஸ் என்ன மிஸ் இது தே ஃப்ரம் ஆல் கேஸ்ட் அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்போ சுவாமி எல்லாத்துலேயும் வந்து வராங்க அப்படின்னா கேஸ்டெல்லாம் நம்ம பிரித்தது தான், மனுஷங்க பிரித்தது தான். கடவுள் வந்து மனுஷங்களை மட்டும்தான் படைத்தார். இப்போ நீங்களாம் வந்து படித்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் ஆகிடுறீங்களா? இல்லை இல்லை. எல்லாருமே இன்ஜினியர் ஆகிடுறீங்களா? இல்லை இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டீச்சர் ஆகிடுறீங்களா? இல்லை இல்லை. ஸோ உங்கள் அப்பா பார்த்தன்னா ஒரு அப்பா கார் ஓட்டுவார், ஒரு அப்பா பார்த்தன்னா ஃப்ளைட்டு ஓட்டுவார், ஒருத்தரோட அப்பா பார்த்தா டாக்டராக இருப்பார், ஒருத்தரோட அப்பா பார்த்தன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ எல்லா அப்பாவும் வித்தியாச வித்தியாசமாக இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்க வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கிறவங்களுக்கு பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு பேர் என்ன, கார் ஓட்டினா டிரைவர், கரெக்டு தானே? மக்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க போலீஸ்மேன், மக்களுக்கு ஊசி போட்டாங்கன்னா அவங்க டாக்டர் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி மதங்களையும் ஜாதிகளையும் பிரித்தாங்க. சரியா? அப்போ மிஸ் உயர்ந்த ஜாதி கீழ் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அப்படியா மிஸ் அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது கண்ணா. ஸோ இது வந்து மனுஷங்க பிரித்தது. ஸோ ஆனால் கடவுள் வந்து பார்த்தோன்னா சின்ன தாழ்ந்த ஜாதியிலேருந்தும் வந்து சுவாமிஜி ஆனவங்களும் இருக்காங்க, உயர்ந்த ஜாதியிலேருந்தும் வந்து சுவாமிஜி ஆனவங்க இருக்காங்க. அப்போ இந்த ஜாதியிலேருந்து வரணும் சுவாமிஜியாக நான் போக மாட்டேன் அப்படின்னு மனுஷங்க சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க கடவுளுக்கு சமானமாக நம்பினாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், யாரையுமே பிரித்து பார்க்கவே கூடாது. புரிஞ்சாக்கண்ணா? வெரி குட். ஸோ பாருங்கள், ONE சச் SUCH சச் ஒன் சச் செயிண்ட் SAINT செயிண்ட் ஒன் சச் செயிண்ட் வாஸ் WAS வாஸ் ஒன் சச் செயிண்ட் வாஸ் கபீர் KABIR கபீர். ஸோ அப்படி ஒரு சுவாமிஜி, அப்படி ஒரு துறவி தான் கபீர். ஓகேவா? அவர் பேர் என்னது? கபீர். அப்போ இந்த லெசன் யாரை பற்றி? த கிரேட் செயிண்ட் கபீர். ஓகேவா? சரி, ஓகே. கபீர் KABIR கபீட் வாஸ் WAS வாஸ் கபீர் வாஸ் ய முஸ்லிம் SMUSLIM முஸ்லிம் முஸ்லிம் வீவர் WEAVER வீவர். கபீர் வாஸ் அ முஸ்லிம் வீவர். கபீர் வந்து யார் அப்படின்னா ஒரு முஸ்லிம் முஸ்லிம் வீவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம் நெய்யறாங்க இல்லையா, காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம், ஸோ அந்த மாதிரி ஒரு தொழிலாளி. ஓகேவா? நெசவு தொழிலாளி அப்படின்னு அர்த்தம். ஸோ முஸ்லிம் வந்து முஸ்லீமில் ஒரு நெசவு தொழிலாளி. ஸோ அவரை பற்றி பாருங்கள், VWE We do not know much about 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 his 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 birth BIRTH birth. We do not know much about his birth. ஸோ அவரோட பிறப்பு பற்றி யாருக்குமே தெரியாது. அவங்களோட அம்மா இவங்க, அவங்களோட அப்பா இவங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. முன்னாடி சொன்னலையா ஒரு கதை, சாய்பாபா ஸ்டோரி. ஸோ அதே மாதிரி ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த வர, அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் ஃபேமிலியில் அவர் வளர்த்தாங்கன்னு மிஸ் சொன்னேன்ல. ஸோ அதே மாதிரி இவரோட பர்த்து யார் இவங்களோட அம்மா பண்ணே தெரியாது, ஆனால் இவங்களை எடுத்து வளர்த்தது ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ அந்த முஸ்லீம் ஃபேமிலியில் இருக்க அவங்க அப்பா, முஸ்லீம் அப்பா வந்து ஒரு வீவர், அதனால் இவரோட தொழிலும் வீவர் தான், வீவிங் தான் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வென் WHEN வென் ஹீ HEE வாஸ் WAS வாஸ் வென் ஹீ வாஸ் ய சைல்டு CHILD சைல்டு ஹிஸ் HIS ஹிஸ் father 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 and 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 mother 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 left 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 him 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 near 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 ya tank TANK tank. அவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு ஒரு தண்ணி தொட்டி பக்கத்துலேயோ ஒரு தண்ணி போகிற இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏ முஸ்லீம் வீவர் MUSLIM முஸ்லீம் வீவர் WEAVER வீவர் ஏ முஸ்லீம் வீவர் டுக் TOOK டுக் த THE டுக் த சைல்டு CHILD சைல்டு ஹோம் HOME ஹோம்
And A and N brought 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 him 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 up 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 with 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 loving 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 care CARE care. A Muslim weaver took the child home and brought him up வித் லவ்விங் அண்ட் கேர். ஸோ ஒரு அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தண்ணி பக்கத்தில் ஓடுற தண்ணி பக்கத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி நம்ம கபீரை வந்து எடுத்துகிட்டு வந்தால் அவங்க வீட்டில் வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக வளர்த்தாங்க. ஸோ கபீர் KABIR கபீர் க்ரூ அப் GREW க்ரூ அப் யூபி அப் டு பி TO2BE டு பி அ தாட்ஃபுல் THOUGHT thought ful full thoughtful and 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 religious 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 young man YOUNG man young man. Kabir grew up to be a thoughtful and religious young man. So கபீர் வந்து எப்படி வளர்கிறான், ஸோ ரொம்ப மத நம்பிக்கை உள்ள ஒரு நல்ல இளைஞனாக நல்ல எண்ணங்கள் உள்ள ஒரு மனுஷனாக வளர்ந்துட்டார். ஸோ ஒன்ஸ் ONCE ஒன்ஸ் ஹீ மெட் MET மெட் ய கிரேட் GREAT கிரேட் செயின்ட் SAINT செயின்ட் நேம்டு NAMED ரேம்டு RAMA ராமநந்தா NANDA ராமநந்தா ராமநந்தா. ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்து அப்படி இருந்தார், அவர் யாரை மீட் பண்ணார் அப்படின்னா ராமநந்தா அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணார். அவரும் ஒரு செயிண்ட். ஓகேவா, த THE த செயின்ட் SAINT செயின்ட் டாட் TAUGHT டாட் ஹிம் HIM ஹிம் அபவுட் ABOUT அபவுட் ரிலீஜியன் RELIGION ரிலீஜியன். ஸோ அந்த செயின்ட்டை பார்த்துட்டாரு, அந்த செயின்ட் வந்து அவருக்கு சொல்லித்தரார் மதம்னா என்ன கடவுள்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவரோட டீச்சர் வந்து ரமானந்தா. ஸோ அவர் வந்து இவர் நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா, சூன் SOON சூன் கபீர் KABIR கபீர் சூன் கபீர் பிகன் BEGAN பிகன் டூ TO2 preach 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 to TO2 the 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 PEOPLE people soon kabir began to preach to the people. So இதெல்லாம் ரமானந்தா கிட்ட வந்து கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து நாலு மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சார், நல்லதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா, ஸோ இவர் வந்து ஒரு சுவாமிஜி மாதிரி ஒரு செயின்ட் மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிச்சார் அப்படின்னு அர்த்தம். சரியா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா நீங்கள் போய் இன்னொரு இடத்துல சொல்லி கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான். HE taught 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 them 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 to TO2 believe 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 in IN ONE GOD god. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா இறைவனை நாம் நம்பணும், இறைவன் ஒருவனே அப்படின்னும் இறைவன் அவனை நம்ம நம்பணும் அப்படின்னும் சொல்லி கொடுத்தாரு. HE sang 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 songs 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 he sang songs IN he sing sang songs praise of him PRAISE praise OF of him 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 praise of him. ஸோ கபீர் வந்து பாட்டு பாடுவார், இறைவனை நோக்கி பாடுவார். சரியா, ஸோ இறைவனை புகழ்ந்து பாடுறாரு. நீங்கள் வந்து புகழ்ந்து பாடணும்னா என்ன பண்ணுவீங்க, மம்மி கிட்ட போய்ட்டு ஏதாவது வேணும்னா என்ன பண்ணுவீங்க, புகழ்ந்து கேட்கும், மம்மி மம்மி நீங்கள் நீ கட்டியிருக்க சாரி ரொம்ப அழகாக இருக்கும், மம்மி நீங்கள் இன்றைக்கி செஞ்சு சாப்பாடு சூப்பராக இருக்கும், மம்மி மம்மி எனக்கு இது வாங்கி தரீங்களா அது வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இவருக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் இவர் எப்படி பண்ணுறாரு, கடவுளை வந்து புகழ்ந்து பாடுறாரு. இந்த உலகத்தை படைச்சதுக்கு நன்றி, உலக மக்களை படைச்சதுக்கு நன்றி, நீங்கள் இந்த உயிரினங்களை படைச்சதுக்கு நன்றின்னு புகழ்ந்து பாடுறாரு. தே THEY தே ARER தே ஆர் பீயிங் BEIGNING பீயிங் BEING பீயிங் sung 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 ALL all over 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 our 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 country 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 they are being sung all over our country. So அவர் வந்து இந்த ஊர் ஃபுல்லாக இந்த நாடு ஃபுல்லாக தான் இந்தியா ஃபுல்லாக பாட்டு பாடினாராம். ஹீ செட்
ஹீ ஹச்இ ஹீ செட் எஸ்இஐடி செட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். காட் ஜிஓடி காட் இஸ் ஒன், காட் இஸ் ஒன், இறைவன் ஒருவனே. வெதர் டபிள்யூஹெச்இ டி டபிள்யூஹெச்இ டிஹெச்இஆர் வெதர் டபிள்யூஇ டபிள்யூஇ வி சிஏஎல்எல் கால் வி கால் ஹிம் ஹச்ஐஎம் ஹிம் ராம் ஆர்ஏஎம் ராம் ஆர் ஓஆர் ஆர் ரஹீம் ஆர்ஏஹெச்ஐஎம் ரஹீம் காட் இஸ் ஒன் வெதர் வி கால் ஹிம் ராம் ஆர் ரஹீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் வந்து ஒருவரே, அவரை வந்து நீங்கள் ராமானும் கூப்பிடலாம் ரஹீமனும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் என்ன மிஸ் புரியல மிஸ் அப்படின்னா நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இது வந்து ஹிந்து முஸ்லீமுக்கு, இப்போது கிறிஸ்டியன்ஸுக்கு மிஸ் சொல்கிறேன் ஓகேவா. இங்கே கிறிஸ்டியனில் போனால் என்ன மேரி மாதான்னு கூப்பிடுவாங்க, மேரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதே சமயபுரத்தில் போனீங்கன்னா மாரியம்மா மாரி அப்படின்னு கூப்பிடுவாங்க. மேரின்னு கூப்பிடலாம் மாரின்னு கூப்பிடலாம், ரெண்டும் ஒன்று தான், சவுண்டு மட்டும்தான் வேறு, புரியுதா. ஸோ இந்த கோயிலில் இருக்கிறதையும் அம்மன் தான், அந்த கோயிலில் இருக்கிறதும் அம்மன் தான். ஸோ ரெண்டு அந்த கோயிலில் இருக்கவங்க கிறிஸ்டியனிசங்கமுக்கு அவங்க அம்மா, ஹிந்துஸுக்கு அவங்க அம்மா, புரியுதா. அதே மாதிரி இவருக்கு ராமனும் கூப்பிடலாம் ரஹீமனும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஹீ ஹச்இ ஹீ செட் எஸ்ஏஐடி செட் ஹீ செட் தட் டிஹெச்ஏடி தட் காட் ஜிஓடி காட் lived 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 he said that god lived INEN the 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 heart HERT heart that 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 was 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 full 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 of 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 love LOVE love. So என்ன சொல்றாரு அப்படின்னா He said that God lived in the heart that was full of love. ஸோ இறைவன் எப்படிப்பட்ட இதயத்தில் இருப்பான் அப்படின்னா, எந்த இதயம் வந்து கோபமோ போட்டியோ பொறாமையோ வஞ்சகமோ இதெல்லாம் இல்லாமல், அடுத்தவங்களுக்கு தப்பு செய்யாமல் துரோகம் செய்யாமல், பெற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு மற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிற சுத்தமான இதயத்தில் தான் இறைவன் இருப்பார். இப்போ சொல்லுங்கள், இறைவன் யார்கிட்ட இருப்பார்? இறைவன் உங்கள் கிட்ட தான் இருப்பார். ஏன்னா நீங்கள் தான் யார் மேலேயும் பொறாமப்படுறதோ வஞ்சம் படுறதோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கீங்க. ஸோ இறைவன் வந்து யார்கிட்ட இருப்பார்? உங்ககிட்ட தான் இருப்பார், சரியா. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஹீ ஹச்இ ஹீ வெண்ட் WENT வெண்ட் ஹீ வெண்ட் ஃப்ரம் FROM ஃப்ரம் பிளேஸ் PLACE பிளேஸ் டூ TO PLACE பிளேஸ் பிளேஸ் டு பிளேஸ் ஹீ வெண்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் ANDE அண்ட் டாட் TAUGHT டாட் POPLE டூ TO2 BEB கைண்ட் KIND கைண்ட். ஸோ ஹீ வெண்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டாட் பீப்புள் டு பி கைண்ட். ஸோ இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பாட்டு பாடி இறைவனை புகழ்ந்து பாராடினார். ஸோ அப்படி பாடினாலும் இறைவன் வந்து அப்படி பாடினாலும் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, மக்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருங்க பாசமாக இருங்க அப்படின் தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஓகேவா. தௌசண்ட்ஸ் THOU தௌ SANDS தௌசண்ட்ஸ் ஆஃப் OF ஆஃப் POPLE பீப்புள் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பிகேம் BECAME பிகேம் ஹிஸ் HIS ஹிஸ் followers 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 thousands of people became his followers. இவர் நல்ல விஷயம் சொல்கிறாரு, எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபாலோவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு விஜய் அண்ணா பிடிக்கும்னா என்ன பண்ணுவீங்க, விஜய் அண்ணாவோட படம் எல்லாத்தையும் பார்ப்பீங்கல்ல, உன் ஃப்ரெண்டு விஜய் ஃபேனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் விஜய் ஃபேனாக மாறிடுவீங்க இல்லையா. ஸோ அதே அஜித் அண்ணா ஃபேனாக இருந்தால் அஜித், ஸோ அதே எஸ்கே சிவகார்த்திகேயன் அண்ணா ஃபேனாக இருந்தால் சிவகார்த்திகேயன், சூர்யா சார் ஃபேனாக இருந்தால் சூர்யா சார், அதே மாதிரி ரஜினி சார் கமல் சாருக்குன்னு தனித்தனி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த செயின்ட்டுக்கு, ஒருத்தருக்கு பார்த்தோன்னா பிள்ளையாரை ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அனுமாரை ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவை ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சிவனை பிடிக்கும். அதே மாதிரி முஸ்லீம்ஸ்லேயும் ரஹீமை ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸில் இயேசுநாதரை பிடிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோம், அவங்களை பிடிச்சதுனால தானே நம்ம ஃபாலோ பண்ணுறோம், பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், அவங்க சொல்கிற வழியில் நாம் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹீ டைட் HEE DIED டைடு, இவரும் மனுஷனாக புறப்படுத்தவர் தானே. ஸோ கடவுள் மிஸ் இவங்க, இவங்கெல்லாம் துறவிகள் சரியா, இவங்க கடவுள் கிடையாது, கடவுள் மாதிரி வந்த துறவிகள், கடவுள் இப்படி தான் வாழணும்னு மனுஷங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்த ஒரு இறைவன் மாதிரி சரியா. நம்மளும் வந்து கடவுளோட படைப்பில் நம்மளும் வந்து ஒரு தெய்வம் தான். ஸோ ஆனால் இவங்க வந்து எப்படி வாழணும்னு மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவர் அதனால் நம்ம பிறந்தால் ஒரு நாள் இறக்கணும் இல்லையா, ஸோ இவரும் இறக்குறார். ஸோ இவர் இறக்குறப்போ ஒரு அதிசயம் நடக்குது, என்னென்னு பாரு. PEOP
P-E-O-P-L-E, people. He died. People say, S-A-Y, say, that, T-H-E-A-T, that. After, A-F-T-E-R, after. His, H-I-S, his. Death, D-E-A-T-H, death. The, T-H-E, the. Hindus, H-I-N-D-U-S, Hindus. And, A-N-D, and. Muslims, S-U-M-U-S-L-I-M-S, Muslims. M-U-S-L-I-M-S, Muslims. Quarreled, Q-U-A-R-R-E-L-L-E-D, quarreled. Over, O-V-E-R, over. His, H-I-S, his. Dead, D-E-A-D, dead. Body, B-O-D-Y, body. So, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அவர் இறந்துட்டாரு, அவர் இறந்தோன்னே அவரை படுக்க வச்சுருக்காங்க. ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் தானே அப்போ இருந்தாங்க. ஸோ ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் என்ன பண்ணுறாங்க, சுச்சோ இந்த சுவாமிஜி செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஐயோ மன அழறாங்க, ரொம்ப கத்தி கதறி அழறாங்க. இப்படி சாமியும் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அழறாங்க. ஸோ அலறும்போது என்ன நடக்குதுன்னு பாரு. த, டிஹெச்இ, த. Hindus, H-I-N-D-U-S, Hindus. Wanted, W-A-N-T-E-D, wanted. To, T-O-2, to. Burn, B-U-R-N, burn. The Hindus wanted to burn. And, A-N-D, and. The, T-H-E, the. Muslims, M-U-S-L-I-M-S, Muslims. To, T-O-2, bury, B-U-R-Y, bury, I-T, yet. Hindus wanted to burn it and the Muslims wanted to bury it. So, Hindus and Muslims are two set of people. Hindus வந்து நம்ம வழக்கப்படி நம்மளாம் செத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சிடுவாங்க, நம்ம டெட் பாடியை வந்து வச்சுருக்க மாட்டாங்க, எரிச்சிடுவாங்க. முஸ்லீம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழி தோண்டி, முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், குழியை நோண்டி உள்ள பாடியை போட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க, சரியா? ஆனால் ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்க, எரிச்சிடுவாங்க, சரியா கண்ணா? ஸோ மிஸ் இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் லாஸ்ட்டாக சொல்லணும், ஓகே? சடன்லி, S-U-D-D-E-N-L-Y, suddenly, someone, S-O-M-E, some, O-N-E, one, someone, lifted, L-I-F-T-E-D, lifted, the, T-H-E, the, sheet, S-H-E-E-T, sheet, over, O-V-E-R, over, his, H-I-S, his, suddenly, someone lifted his sheet over his body, B-O-D-Y, body. So, அந்த இறந்து போன ஒரு மேலே ஒரு ஷீட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதை உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிவிட்டான், ஓடி போய் குடு 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 குடுன்னு ஓடி போய் அந்த ஷீட்டை பிடிச்சி எழுதுட்டான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஹிஸ், H-I-S, ஹிஸ். ஃபாலோவர்ஸ், F-O-L-L-O-W-E-R-S, ஃபாலோவர்ஸ். ஃபவுண்ட், F-O-U-N-D, ஃபவுண்ட். நாட், N-O-T, நாட். ஹிஸ், H-I-S, ஹிஸ். டெட் பாடி, D-E-A-D, டெட் பாடி, B-O-D-Y, பாடி. பட், பியூட்டி, பட், R-O-S-E-S, ரோசஸ். அண்டர், U-N-D-E-R, அண்டர். த, T-H-E, the. ஷீட், S-H-E-E-T, ஷீட். ஸோ அப்படின்னா அந்த இழுத்துட்டு போயிட்டான். ஸோ அங்கே இருந்த சுற்றி இருந்தவங்களாம் அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க, டெட் பாடி தானே இருக்கணும், ஆனால் டெட் பாடி இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருந்துச்சுன்னா அழகழகான ரோஜாக்கள்லாம் இருந்துச்சான், அழகழகான ரோஜாக்கள்லாம் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், நம்மலாம் ஒரு விஷயம் பொருள் அங்கே இருந்துச்சுன்னா அந்த பொருள் அங்கே இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம்ல. ஆனால் நம்ம அங்கேருந்து என்னது ஒரு டெட் பாடி, கபீரோட டெட் பாடியை காணோம், அதுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு, கபீரோட டெட் பாடி வச்சு தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒருத்தர் எரிக்கலாம்னாங்க ஒருத்தர் புதைக்கலாம்னாங்க. ஆனால் கபீரோட டெட் பாடி காணா போய் அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ரெட்டு கலர் ரோசஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. த ஹிந்துஸ், த, T-H-E, த ஹிந்துஸ், H-I-N-D-U-S, ஹிந்துஸ். அண்ட், A-N-D, அண்ட். த முஸ்லிம்ஸ், T-H-E, த முஸ்லிம்ஸ், M-U-S-L-I-M-S, முஸ்லிம்ஸ். ஷேர்டு, S-H-A-R-E-D, ஷேர்டு. த, T-H-E, த roses, R-O-S-E-S, roses. Among, A-M-O-N-G, among. Themselves, T-H-E-M, themselves, S-E-L-V-E-S, themselves. ஸோ அங்கே இருந்தவங்க ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ரோசஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, கரெக்டு தானே? அண்ணன் யோசிச்சு பாரு, அந்த டெட் பாடி மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டெட் பாடி ஓகே, நீ ஒரு பாதி நான் பாதியாக வெட்டி
ஒருத்தரை வந்து ஒரு பாதியை வந்து நம்ம போய் எரிக்கலாம், இன்னொரு பாதியை புதைக்கலான்னு செஞ்சுருப்பாங்களா? இல்லவே இல்லை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு முழுசாக நீ எனக்கு கொடு, இல்லை முழுசாக நீ எனக்கு கொடு, இல்லை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் சண்டை போட்டிருப்பாங்க. ஒன்று அப்படி தான் பாடியை வச்சு சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டெட் பாடி ஃபுல்லாக ஒரு மேஜிக் நடந்து ஃபுல்லாக ரோஸாக மாறினோன்னு மனுஷ மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பாதி பாதி ரோசஸாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே. ஸோ ஈவன் ஈவிஇஎன் ஈவன் டுடே. ஸோ லாஸ்ட் லைன் பார்க்கணும்னா ஈவன் டுடே TODAY டுடே தேர் THERE தேர் ஈவன் டுடே தேர் ஆர் மெனி MANY மெனி ஃபாலோவர்ஸ் FOLLOWERS ஃபாலோவர்ஸ் ஆஃப் கபீர். இன்னமும் கபீரை இறைவனாக நினச்சி வழிபடுற மக்களும் இருக்காங்க. அவர் இறந்துட்டாலும் அவரோட சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நினச்சி வாழ்கிறவங்க இருக்காங்க. தே ஆர் நோன் அஸ் THEY தே ஆர் ARER நோன் KNOWN நோன் அஸ் AS கபீர் பந்தஸ் KABIR கபீர் பந்த் PANTHIS கபீர் பந்தஸ். ஸோ அந்த மாதிரி கபீரை வழிபடுறவங்க அப்படிங்கிறவங்கள இப்போ சீக்க மதத்தில் வந்து சீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நம்மளாம் இந்து மதத்தை கும்பிட்றோம், ஸோ நம்ம ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து தே கபீரோட வழியை ஃபாலோ பண்ணுறவங்க கபீர் பந்தஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனை பிக்சரைசேஷனாக இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மிஸ் ரீட் அவுட் பண்ணுறேன். இந்தியா ஹேஸ் பீன் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி கிரேட் சயின்ஸ். தே டாட் மென் டு லவ் காட் அண்ட் டு லவ் ஒன் அனதர். கீழே இருக்கவங்க எல்லாருமே பாரு, புத்தர் இருக்காரு, ராமானுஜர் இருக்காரு, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அருணகிரிநாதர் இருக்காரு, அதுக்கப்புறம் அரபிந்தோ இருக்கார், அதுக்கப்புறம் விவேகானந்தர் இருக்காங்க, ஸோ ஏசுநாதர் இருக்கார், பாபாஜி இருக்கார், தத்தாத்ரேயர் இருக்கார். ஸோ இவங்க மிஸ் சொல்கிறெல்லாம் இவங்கெல்லாம் வந்து யார் அப்படின்னா செயின்ஸ், இவங்கெல்லாம் வந்து துறவிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மக்களை வழி நடத்துறதுக்காக இருந்த துறவிகள். இவங்கெல்லாம் எங்கே பிறந்தாங்க, நம்ம இந்தியாவில் தான் பிறந்திருக்காங்க, சரியா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தி டாட் பீப்புள் டு ஹாவ் ஃபெய்த் அண்ட் காட். தே கேம் ஃப்ரம் ஆல் கேஸ்ட். ஒன் சச் செயின்ட் வாஸ் கபீர். எல்லா மதங்கள்லேருந்தும் எல்லா இதுலேருந்தும் வந்தவங்க அவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, கடவுளை நம்புங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. நீ ஏன் கடவுளை மட்டும் நம்பு, அவன் கடவுளை மட்டும் நம்புன்னு எந்த சுவாமிஜியும் எந்த மதமும் எந்த குருவும் சொல்லவே கிடையாது. ஆனால் இறைவன் ஒருவன், அவனை நம்புங்க. ஸோ அப்படி சொன்ன ஒருத்தர் தான் கபீர். ஓகேவா? ஸோ கபீர் பாருங்கள், கபீர் வாஸ் அ முஸ்லீம் வீவர். வி டு நாட் நோ த மச் அபவுட் ஹிஸ் பர்த். கபீர் வந்து எப்படிப்பட்டவர், கபீர் வந்து ஒரு துணி நெய்கிறவர்கிட்ட வளர்ந்த ஒரு பையன். ஸோ அவர் வந்து ஒரு துணி நெசவாளி தான், சரியா? ஆனால் அவரோட பிறப்பை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, வென் ஹி வாஸ் அ சைல்டு ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் லெஃப்ட் ஹிம் நியர் அ டேங்க். ஒரு கங்கை கரை நதி ஓரத்தில்னு நினச்சிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கபீர் வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த இடத்துலையே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எ முஸ்லீம் வீவர் டுக் த சைல்டு ஹோம் அண்ட் ப்ராட் ஹெம் அப் வித் லவ்விங் அண்ட் கேர். ஒரு முஸ்லீம் வீவர், கபீரோட வளர்ப்பு தந்தை முஸ்லீம் வீவர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பாசமாக வளர்த்தாரு. கபீர் க்ரூ அப் டு பி தாட்ஃபுல் அண்ட் ரிலீஜியஸ் யங் மேன். கபீர் நல்லா வளர்ந்துட்டார், மத நம்பிக்கை உள்ள நல்ல எண்ணங்கள் உடைய ஒரு மனுஷனாக வளர்ந்துட்டார், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்ஸ் ஹீ மெட் அ கிரேட் செயின்ட் ரேம் நேம்ட் ரமானந்தா. த செயின்ட் டாட் ஹிம் அபவுட் த ரிலீஜியஸ். ரமானந்தா கிட்ட ஒரு நல்ல சீடராக இவர் மாறிட்டார். மாறினதுக்கப்புறம் இவர் வந்து மதம்னா என்ன, கடவுள்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிட்டார். இப்போ நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டீங்க மிஸ்ஸுக்கிட்ட அப்படின்னா, மிஸ் வந்து சொல்லி கொடுக்குறல்ல, நீ இது நல்ல விஷயம், இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும், இப்படிப்பட்ட பையனாக தான் நீ வளரணும், இதுதான் நல்ல பழக்கங்கள் அப்படின்னு மிஸ் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கபீருக்கும் ரமானந்தா சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சூன் கபீர் பிகம் டு ப்ரீச் to the people, he taught them to believe in one God. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு குரு மாதிரி இவரும் நல்ல பெரிய ஆளாயிட்டார். ஸோ இவரும் வந்து ஒரு சுவாமிஜி மாதிரி ஆயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார், சரியா? ஸோ நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டால் நாலு பேத்துக்கு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி சாங் அ சாங்ஸ் இட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் ஹிம் தே ஆர் பீங் சங் ஆல் ஓவர் அவர் கண்ட்ரி. ஸோ ப்ரீச் வந்து என்ன, இவர் வந்து என்ன பண்ணிட்டார், இறைவனை பற்றி பாட்டு பாடி அந்த இறைவனோட புகழை வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக பரப்ப ஆரம்பிச்சார், சரியா? இந்த நாட்டில் ஃபுல்லாக பலப்ப ஆரம்பித்தார். ஹி செட் காட் இஸ் ஒன், வெதர் வி கால் ஹிம் ராம் ஆர் ரஹீம்,
He said the God live in the heart that was full of love. So இறைவன் என்ன அவர் என்ன சொன்னார், இறைவன் ஒருவன் தான், அவரை நீ ராமான்னு சொன்னாலும் சரி ரஹீம்னு சொன்னாலும் சரி, ஆனால் இறைவன் எந்த இடத்துல இருப்பார் அப்படின்னா, இறைவன் வந்து என் அன்பு நிறைஞ்ச இதயத்தில் தான் இருப்பார். நீ என் சாமி தானே நல்ல சாமி, உன் சாமி கெட்ட சாமிடா அப்படின்னு சொல்கிற இதயத்தில் வந்து இருக்கவே மாட்டார். இறைவன்னாவே நல்லவர் தான், இறைவன் ஒருத்தர் தான், அவர் நல்லவர் தான். நம்ம பேர் சமைச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், பிரியாணி, தனித்தனியாக இருந்தாலும் எதுலேருந்து வந்துச்சு, அரிசியிலேருந்து தான் வந்துச்சு. எல்லா சாமிக்கும் வேறு வேறு பேர் இருந்தாலும் அரிசி மாதிரி சாமிங்கிறது ஒன்று தான். புரியுதா? உன் சாமி பெருசு, என் சாமி பெருசுன்னு அடிச்சுக்கவே கூடாது, ஓகேவா கண்ணா? ஸோ அதுதான் அவர் சொன்னார். அப்படி அடிச்சுக்காத இதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையான அன்பாக இருக்கும். மசூதிக்கு போனாலும் நம்ம சாமி கும்பிடணும், சர்ச்சுக்கு போனாலும் நம்ம சாமி கும்பிடணும், கோவிலுக்கு போனாலும் சாமி கும்பிடணும். புரியுதா? உன் சாமியை நான் கும்பிட மாட்டேன், என் சாமியை நான் கும்பிட மாட்டேன்னு எப்பவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் ஒருவன் தான், ஓகேவா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, ஹி வெண்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டாட் பீப்புள் டு பி கைண்ட், தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பிகேம் ஹிஸ் ஃபாலோவர்ஸ். இவர் இடத்துக்கு இடம் போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, எல்லாருக்கிட்டேயும் அன்பா இருங்க, எல்லா உயிரினங்கள் மேலேயும் பாச வைங்க, யாரையும் வெறுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது மக்களுக்கு பிடிச்சி போச்சு, அதனால் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் இவர் மனுஷர் தானே, இவர் என்ன ஆகிட்டார் பாரு, ஹி டைடு. பீப்புள் சே தட் ஆஃப்டர் ஹிஸ் டெத் த ஹிந்துஸ் அண்ட் த முஸ்லிம்ஸ் குவாரல்டு ஓவர் ஹிஸ் டெட் பாடி. ஸோ அவர் வந்து ஒரு வயசா, அவர் கொஞ்சம் நாள் வயசானோன்னு அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனோன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் ரொம்ப கத்தி கதறி அழுகுறாங்க, ஓகேவா? அழுகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு குட்டி பையன் ஓடி போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, என் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ஹிந்துஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இதுக்கு முன்னாடி பிக்சர் பாருங்களேன். ஸோ இங்கே இருக்காங்க பற்றி, குட்டி பையங்களாக இருக்காங்க, ஹிந்துஸும் இருக்காங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னாச்சுன்னா, ஹிந்துஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் முறைப்படி வந்து, ஹிந்துஸ் முறைப்படி வந்து ஒரு டெட் பாடி அப்படின்னா, செத்து போன அந்த பணத்தை வந்து எரிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் எரிக்கிற விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாமே நீ எரிச்ச ஒரு பேப்பர் புக்கை எரிச்சேன்னா அதுக்கப்புறம் அது சாம்பலாக தான் மாறிடும். நம்ம உடம்பு நம்ம பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவாங்க, எரிச்சாலும் நம்ம சாம்பலாக தான் ஆகும். பிளாஸ்டிக் எரிச்சா சாம்பலாக தான் ஆகும். எந்த ஒரு பொருளை நீ எரிச்சாலும் சாம்பலாக தான் ஆகும். ஸோ இந்துவிசமில் வந்து மெயினாக வந்து எரிக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா, கடைசியாக மிஞ்சிறது அந்த ஒரு பிடி சாம்பல் தான் அப்படிங்கிறதுக்காக தான் அதை விபூதி சாம்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே கிடையாது, காசு பணம் நகை எதுவும் நிரந்தரம் கிடையாது. கடைசியாக என்ன மிஞ்சும் நம்மக்கிட்ட, வெறும் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்துவிசமில் எரிச்சிடுறாங்க. சரியா? முஸ்லிம்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெட் பாடியை கொண்டு போய் புதைச்சிடுவாங்க, ஓகேவா? கடவுள்கிட்டையே சேர்த்த மாதிரி அந்த டெட் பாடியை வந்து பூமிக்கடியில் புதைச்சி வச்சுடுவாங்க. புரிஞ்சா கண்ணா? ஸோ இது வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, எங்கப்படி எங்கப்படி எரிக்கணும், உங்கள் படி வந்து நீங்கள் புதைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, சடன்லி சம்வான் லிஃப்ட் த ஷீட் ஓவர் ஹிஸ் பாடி, அது மேலே போட்டு வச்சிருந்த அந்த ஷீட்டை வந்து என்ன பண்ணிட்டார், டபக்குன்னு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா ஃபாலோவர்ஸ் ஃபவுண்ட் not his dead body but roses under the sheet. அந்த ஷீட்டு கடியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபுல்லாக ரோஸ் தான் இருக்குது. அந்த டெட் பாடியவே காணோ போயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். த ஹிந்துஸ் அண்ட் த முஸ்லிம்ஸ் சேட் ரோஷஸ் அமாங் தெம் செல்ஸ் ஈவன் டுடே தேர் ஆர் மெனி ஃபாலோவர்ஸ் ஆஃப் கபீர் தே ஆர் நோன் அஸ் கபீர் பந்தஸ். ஸோ நிறைய பேர் வந்து அவரோட நல்ல விஷயங்கள், ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து நல்ல விஷயங்களை ஃபாலோஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறவங்கள என்ன பண்ணுறாங்க, கபீர் பந்திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா கண்ணா? ஸோ இந்த லெசனோட இந்த பிக்சரோட இந்த லெசன் ஓவர் ஆயிடுச்சு. மிஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்ன நடத்தின லாஸ்ட் லெசன் ஞாபகம் இருக்கா? ஓகே கண்ணா, பிருத்விராஜ் அண்ட் சம்யுக்தா, வெரி குட். யார் சொன்னீங்கன்னு தெரியல, ஆனால் பிருத்விராஜ் அண்ட் சம்யுக்தா கிரேட் வாரியர் இல்லையா? ஸோ அவர் வந்து சண்டை போட்டு சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அந்த கதை படிச்சிங்க. ஸோ இந்த லெசனையும் ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு க்வெஷ்சன் ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் வரும். சரியா? கதை கேட்கணுன்னா திருப்பி வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? எல்லா மிஸ்ஸோட வீடியோஸும் பார்க்கணும். ஸ்கூல் வந்தோன்னே மிஸ் கேட்போம், ஆன்சர் சொல்லணும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே.